ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரவாளி வச்சு ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்லட்ஸ் ஆட் பண்ணிட்டு வர்றது இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நான் வந்து குதிரவாளியை வச்சு நான் வந்து பொங்கல் செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளரில் நான் 2 பங்கு குதிரவாளி எடுத்திருக்கேன். ஸோ 1 பங்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்து எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். இதை வச்சு இப்போ நம்ம வந்து பொங்கல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து குறுமிளகும் ஒரு 2 ஸ்பூன் குறுமிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு 1 2 நான் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம போட்டுடலாம். இந்த குறுமிளகு இந்த மாதிரி 1 2 நம்ம உடச்சி போடும்போது நல்லா தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க குழந்தைங்க, அப்படியே நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை நல்லா வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த இந்த பருப்பையும் பாசி பருப்பையும் இந்த குதிரவாளியும் நம்ம போட்டுடலாம். 2 பங்கு குதிரவாளி, 1 பங்கு வந்து பாசி பருப்பு வச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி அளந்து வச்சிருக்கேன். 1/2 டம்ளருக்கு 5 ஊற்றுவேன். இப்போ வந்து 3 டம்ளர் எடுத்ததுனால நான் 10 டம்ளர் ஊற்றிருக்கேன். எப்பவுமே வந்து நம்ம சாதா பொங்கல் செய்கிறத விட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொங்கல் செய்யும்போது மில்லட்ஸில் செய்யும்போது கொஞ்சம் தண்ணி நிறையா கொடுக்க ஊற்றணும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஒரு 10 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டுடலாம். உப்பு நான் வந்து இந்துப்பு போட்டிருக்கேன், ராக் சால்ட்டு, பிங்க் ராக் சால்ட்டு. இதில் வந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சு ஒரு 3 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆவி வந்தோடனே விசில் போட்டுடலாம். 3 விசில் வந்தோடனே நான் எடுத்துட்டேங்க. எடுத்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா குதிரவாளி பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, நல்ல கொலக்கொலன்னு நம்ம சாதாரணமாக நம்ம நார்மல் ரைஸ் பொங்கலில் செய்கிற மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குதிரவாளி பொங்கல் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரவாளியில் மட்டும் இல்லாமல் திணை சாமையில் கூட இந்த மாதிரி பொங்கல் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி பாருங்கள்.